ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு தயிர் பச்சடி அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 10 வரமிளகாவை சேர்த்து நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறணும். அதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வெந்தயம், இதையும் போட்டு நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறமானோன்னு 2 டேபிள்ஸ்பூன் கொப்பரை தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 10 வெள்ளைப்பூண்டு, இதையும் சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொன் நிறமானோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறினோன்னு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடராக இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறின உடனே 10 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பில்லை, 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு சுத்தம் படுத்திட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். நான் கோலி குண்டு அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காயை மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழையாமல் பார்த்துக்கோங்க. புளி தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்திருக்கணும், அதே நேரத்தில் கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கூட குழையாமல் இருக்குது, ஆனால் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஆனால் குழையலை. இதுதான் சரியான பதம். இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் சாப்பாட்டு அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வித விதையாக வடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சரிசி போட்டு இதை செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போடாமல் தான் வடிச்சிருக்கேன், அதனால் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அருமையான கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வெங்காய தயிர் பச்சடி, பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா ஏதாவது அப்பளம் வச்சு பொரிச்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.